ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். இன்று முதலாக பிரம்மசூத்திர சதுஸ்ருத்ரி பார்க்கலாம். இது வந்து நான் 4 செக்மெண்ட்டாக எடுக்கலான்னு இருக்கேன். ஜஸ்ட் ஃபார் எ பேசிக் அவேர்னஸ். ஏன்னா நிறைய பேர் அது கேட்டாங்க. அப்கோர்ஸ் கேட்டவர் இன்னைக்கு வரல கிளாஸ்க்கு. இருந்தாலும் பிரம்மசூத்திரம் என்றால் என்ன, அதுக்கு மொத்தம் எவ்வளோ சூத்திரம் இருக்குது, யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கா எல்லாத்தையும் பார்த்து, அதில் வந்து யார் எவ்வளோ பேர் கமெண்ட்ரிலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னதையும் யூடியூப் பெனிஃபிட்டர்ஸுங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கீழே வந்து உங்களுக்கு PDF ஒன்று உங்களுக்கு லோட் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் யூ கேன் ஏபிள் டு கோ த்ரூ. அதில் PDF-லேருந்து நீங்கள் அப்படியே கேட்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து டுடே வீல் சி த இன்ட்ரடக்ஷன் பார்ட் ஆஃப் பிரம்மசூத்திரம். ஓகே, பிரம்மசூத்திரம் அதில் நம்ம வி ஆர் கோயிங் டு டேக் ஒன்லி சதுஸ்ருத்ரி. ஆனாலும் இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பார்ட் இஸ் இன்ட்ரடக்ஷன், செகண்ட் பார்ட் இஸ் 4 சூத்திரம் தான். அண்ட் இதுக்கு முன்னாடி செகண்ட் பார்ட்டில் அத்தியாச பாஷ்யம் எடுத்துக்கலாம். ஏன்னா சங்கர பகவத்பாதாளுடைய அத்தியாச பாஷ்யம் அதுக்கு வந்து ஒரு பெரிய இது. அதுக்கப்புறமா சதுஸ்ருத்ரி, தென் கன்க்ளூஷன். ஓகேங்களா, இது பேர் தான் 4 டைப்ஸாக எடுக்க போகிறேன். ஸோ டுடே வில் சி இன்ட்ரடக்ஷன் டு பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரம் அப்படின்னு அது எங்கே இருக்குது அப்படின்னா, 4 வேதம், அதுக்கு 6 அங்கம், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தர்சனங்கள் இருக்கும். தர்சனம் அப்படின்னா இட் டிரைவ்ஸ் ஃப்ரம் த ரூட் வேர்ட் த்ருஷ். த்ருஷ்னா பார்க்கறதுன்னு அர்த்தம், த்ருஷ்யதே அப்படின்றால த்ருஷ்னா பார்க்கறதுன்னு அர்த்தம். எதை பார்க்கின்றான், பிரம்மத்தை, ஆத்மாவை, கடவுளை தர்சனம் செய்வதால் அதற்கு பேர் தர்சனம். ஓகேங்களா, அந்த தர்சனத்தை, அதாவது தர்சனம்னா இங்கிலீஷில் ஃபிலாசபின்னு அர்த்தம். அந்த ஃபிலாசபியை ஸ்தாபனம் பண்ணுறதுனால அவங்களுக்கு, அதை யார் ஸ்தாபனம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு பேர் என்ன ஆகிடும்னா தர்ஷகர்கள். ஓகேங்களா, அந்த தர்சனத்தை ஸ்தாபித்தவதால் தர்ஷன ஆச்சாரிய சீலக அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா தர்சனத்துலேயும் ஒரு காமனாக சில என்டிட்டி இருக்குது, அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா போகலாம். ஒய் வி வாண்ட் டு சி ஸ்டடி வேதா அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் 5 ரீசன். இந்த 5 ரீசன்னால்தான் எல்லாருமே நம்ம வந்து வேதத்தை கற்றுக்கணும் அப்படின்றாங்க. சனாதன தர்மத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, வேதத்தை கற்றுக்கணுமா, இந்த 5க்கும் உனக்கு பதில் தெரியணும் அப்படின்னு. என்னென்ன அப்படின்னா, முதல் பாயிண்ட், ஜீவஹ. ஜீவன்றது யார், நம்ம தான். ஓகேங்களா, ஹூ அம் ஐ அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, நான் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஈஸ்வரஹ, கடவுள் யார், அவர் எங்கே இருக்கின்றார், அவர் ஏன் நம்மை படைத்தார், இல்லை முதல்ல நம்மள தான் படைச்சாரா இல்லை வேற யார்னா படைச்சாரா, அப்புறமா ஏன் படைச்சார், எதுக்கு படைச்சார், எல்லாத்தையும் கேட்கணும். ஸோ முதல் ஜீவன், அதாவது ஜீவராசிகள். அடுத்தது ஈஸ்வரன், கடவுள் யார். மூணாவது, இந்த கடவுளுக்கும் ஜீவனுக்கும் நடுவில் இன்னொரு ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க பேர் ஜெகத், உலகம். இந்த உலகம் எதனால் உருவாக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, எங்கிருந்து வந்தது. இன்றைக்கும் இருக்குது பிக் பேங் தியரி, போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து இதுவே இல்லை, முடிவே இல்லாமல் போயிட்டு இருக்கு. ஸோ உலகம் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, ஜெகத் என்றால் என்ன, மூணு முடிச்சமா. நாலாவது பாருங்கள், பந்தனம். இந்த மூணுத்துக்கும் ஒரு பெரிய த்ரிபூட்டி போயிட்டே இருக்கு. வாட் இஸ் த த்ரிபூட்டி சன்ஸ்கிரிட்ல, இந்த மூணுத்துக்கும் ஒரு அண்டர் கரண்ட் உள்ளார ஒர்க் ஆகிட்டே இருக்கு. உலகம், மனிதன் ஆர் ஜீவன்கள், கடவுள், இவங்க மூணு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கு. ஏன், ஜகத்துல தான் மனுஷன் இருக்கான், மனுஷன் தேர்றது என்னன்னா கடவுளை. அந்த கடவுள் எங்க இருக்காரு, இந்த உலகத்தில் தான் இருந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ யார் அவர், எங்கேருந்து வந்தார், நாம் ஏன் இங்கே இருக்கிறோம்,
நம்ம இருக்கிற இந்த இடம் பேர் என்ன, இது ஏன் இருக்கு, இதுதான் பெரிய கொஷின். நம்ம எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கொஷின். இது இல்லாமல் ஏகப்பட்ட கொஷின் நீங்கள் வச்சிருப்பீங்க, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஆனால் பேசிக் கொஷின் வேதாந்தத்தில் இருக்கிறது இது, ஜீவன், ஜெகத், ஈஸ்வரன். நாலாவது பந்தனம், வாட் இஸ் த பாண்டேஜ் தட் மேக்ஸ் அஸ் டு பைண்ட் இன் திஸ் வேர்ல்ட். தென் அஞ்சாவது விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், லிபரேஷன். இதுலேருந்து எப்படி நம்ம முக்தியை பெறுவது, ஓகேங்களா? சில பேர் ஆறாவதாகவும் ஒரு பாயிண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை வந்து சில மதத்தில் தர்சனத்தில் அதை எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து பரியாய பதத்தில் சொல்கிறேன், மதம், தர்சனம், ஃபிலாசபி எல்லாம் ஒரே வேர்டு தான். பரியாய பதம்னா சேம் சிமிலர் அனானிமஸ், என்ன சொல்லுவாங்க, சினானிமஸ் வேர்டுங்க அதுங்களாம். மோக்ஷம், இப்போ என்னுள் இருக்கக்கூடிய பந்தத்தை நான் எடுக்க வேண்டும், நான் இறைவனுக்கு அடிமையா இல்லை சுதந்திரனா, மூணாவது நான் ஏன் இந்த உலகத்தில் இருக்கணும் அப்படின்ற கேள்வி வரும். நான் உலகத்தை விட்டு பிரியும் போது என்ன நடக்குது, அதாவது மோக்ஷன்னா என்ன, மோக்ஷஸ்வரூபம்னா என்ன, ஓகேங்களா, மோக்ஷத்துடைய தாற்பயம் என்ன. இது ஆறாவதா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க பாருங்க, அது அந்த மோக்ஷத்தை அடையிறதுக்கு என்ன சாதனை பண்ணணும். ஸோ இந்த ஆறு கேள்வியுமே சனாதன தர்மத்தில் ஒவ்வொருத்தரும் நமக்கு நாமே கேட்டுக்க வேண்டியது. எல்லா தர்சனங்கள்லையும், சைவமாகட்டும், வைஷ்ணவமாகட்டும், சாக்தமாகட்டும், கௌமாரமாகட்டும், கார்கபத்தியமாகட்டும், இல்லைனா அதுலேயே பூர்வமீமாம்சாகட்டும், உத்தரமீமாம்சாகட்டும், ஜெய்மினி ஆகட்டும், அதாவது கண் கர்மகாண்டமாகட்டும், வைசேஷிகாகட்டும், யோகாச்சாரமாகட்டும், புத்திசமாகட்டும், ஜெயினிசமாகட்டும், டாயோயிசமாகட்டும், சிங்கிசமாகட்டும், சென்திசமாகட்டும், சீக்கிசமாகட்டும், எல்லா மதத்துலையும் இதான் பிரச்சனை. இதை தான் பேசிக் குவெஸ்டினாக வச்சுருப்பாங்க. ஜீவன் என்பவர் யார், ஈஸ்வரன் என்பவர் யார், உலகம் என்பது என்ன, இது மூணுத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, பந்தம் என்றால் என்ன, மோக்ஷம் என்றால் என்ன, ஆறாவது சாதனைனா என்ன, எப்படி என்ன சாதனை செய்யணும், அதை செஞ்சு நம்ம அந்த கடவுளை அடைய முடியும். மீன்ஸ் த சோஃபார் லிபரேஷன்றீங்களே, அந்த முக்தியை நான் எப்படி அடையிறது. இப்போ இதை ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க இஷ்டத்துக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகம் உருவாக்கும் போதே, மனித ஜீவராசிகள் உருவாகும் போதே அவங்க கடவுளால் அபூருஷமா நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது அது, வேதா. அபௌருஷம், பௌருஷம்னா புருஷாகாரத்தால் பண்ணது பௌருஷம், ஒரு மனிதர்களால் பண்ணப்பட்டால் அது பௌருஷம். அப்பௌருஷம்னா மனிதர்களாகவும் இல்லை, யாராலையும் பண்ண முடியாத ஒரு பகவான் செஞ்சு கொடுத்துருக்கான். அது என்னன்னா வேதம். ஏன்னா வேதம்ன்றது இட்ஸ் நாட் அ ஒன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பிரத்யார் மதத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு புஸ்தகம் இருக்கும், அந்த புஸ்தகத்தை எழுதினது யார், அவர் எதுவும் சொல்லுவாங்க, ஸ்டீஃபனோ மேத்யூ ஸ்டேகோ யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க. இன்னொரு ஒரு மதத்தில் போய் பார்த்தீங்கன்னா அவர் தான் எழுதினாருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்மளில் யார்ப்பா இதை எழுதினார்னா இது எப்போ எழுதுனே தெரியாது, ரெண்டாவது யார் எழுதினே தெரியாது. ஏன்னா இட்ஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ரிஷிஸ் வாக்கியம். அப்போ யார் அந்த ரிஷி, அடுத்த கேள்வி கேட்பான். யார், யாரோ ஒருத்தர் கலெக்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்களே, யார் அவங்க, ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த வேதா ஆர் நோன் அஸ் ரிஷி. இங்கிலீஷில் சொல்லிட்டேன்னா ஒன் ஹூ ரிசீவ்ஸ் த வேதா ஆர் ரிஷிஸ். ரிசீவதி இதி ரிஷிஹி, இது சம்ஸ்கிருத்திலே சொல்லலாம், ஆனால் இது கிடையாது. ரிஷ் கஷ்யதி இதி தாதுஹு மனநசீலக முனி, யார் வந்து இறைவனை நோக்கி இப்படி தியானம் செய்யும்பொழுது அவர்களுடைய ஒரு பரம்பொருளுடைய அனுகிரகத்தினால இந்திரியங்களுக்கெல்லாம் புலப்படாத ஒரு விஷயத்தை தான் மனசுக்கு எடுத்துட்டு வந்து அதை சொல்கிறாங்களோ அதுக்கு பேர் வேதம், ஓகேங்களா. இட் கேனாட் பி டிஃபைன், ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் மேக்கிங். இப்போ இந்த வேதத்தில் நிறைய பாகம் இருக்கு. நான் ஆல்ரெடி இப்போ விழாவறியாக சொல்லியிருக்கேன், பூர்வமாகம், உத்தரவாகம், உபாசனா பாகம், கர்மகாண்டம், ஞான காண்டம் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த வேதம், நாலு வேதம், அதுக்கு அங்கமான சிக்ஷா கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தர்ஷம், ஜோதிஷம், ஆறு அங்கம், ஸ்மிருதி கிரந்தங்களாக இருக்கக்கூடியது ஜாபால ஸ்மிருதி, மனு ஸ்மிருதி, யாக்னிவல்கிய ஸ்மிருதி, இந்த ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதி இதெல்லாம். அது இல்லாமல் இதிகாசங்கள் ரெண்டு இருக்கு. இதெல்லாம் ஒன்று திரட்டி தன்னுடைய தர்சனத்தை யார் அந்த ஃபிலாசபி எடுத்து ஸ்தாபிக்கிறாரோ அவங்களுக்கு பேர் தான் தர்சன ஆச்சாரியர்கள், ஆர் தர்சன சீலர்கள்னு அர்த்தம்.
சங்கர பகவத்பாதால் இதை பண்ணார். பத்து வேதம், பத்து நாலு வேதத்துக்கு சமமான பத்து உபனிஷத்தை எடுத்துட்டார். பகவத்கீதை ஸ்மிருதி கிரந்தமாக எடுத்துக்கிட்டார். இது மகாபாரதத்தில் தானே இருக்கு, சாந்தி பருவத்தில், அதுலேருந்து அதை எடுத்துட்டார். அதே மாதிரி பிரம்மசூத்திரம், பிரம்மசூத்திரம்ன்றது இந்த வேதத்தில் அங்கங்கே இருக்கிற வேர்ட்ஸ் இருக்கு பாருங்க, அதுங்களுக்கு நட்ஷெல்லாம் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் தான் சூத்திரம். சூத்திரம்னா சம்ஸ்கிருத்தில் சூத்திரம்னுவாங்க, இங்கிலீஷில் அப்பாரிசம்னுவாங்க. அப்பாரிசம்னா இட்ஸ் எ ஸ்மால் நட்ஷெல், ஆனால் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் வில் பிளாஸ்ட் லைக் அ பிக் ஸ்லோகா. நம்ம பின்னாடி பார்ப்போம், அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஆல்ரெடி வேதம், புராணம், இதிகாசங்கள், ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் இருக்குது, அதை தன்னுடைய ஃபிலாசபியை எடுத்துகிட்டு வந்து உள்ளார நுழைச்சி அதுக்கு பாஷ்யம் எழுதுனா அவங்களுக்கு பேர் என்ன? ஆச்சாரியர்கள். சங்கர பகவத ஆச்சாரியார், ராமானுஜ ஆச்சாரியார், மத்வாச்சாரியார். ஏன்னா அவங்க அந்த வேதத்தை முதல்ல படிச்சிருக்கணும், நல்லா நொற்று போட்டிருக்கணும், அப்புறமா இன்டர்பிரிட்டேஷன் பண்ணணும் அவங்க ஃபிலாசபி இது பண்ணுறதுக்கு. அந்த ஃபிலாசபி இன்டர்பிரட் பண்ணும்போது ஜீவா, ஜெகத், ஈஸ்வரா, பந்தனம், மோக்ஷம், சாதனம், இது ஆறுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் நான் இது முதல்ல எடுத்தேன். ஸோ இந்த ஆறுத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி இது தான்ப்பா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பேர் என்ன? ஆச்சாரியர்கள். இப்போ இந்த மாதிரி எத்தனை ஆச்சாரியர்கள் தோன்றியிருப்பாங்க, ஏதாவது கெஸ் இருக்குங்களா? சும்மா சொல்லுங்க, இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? இப்போ நானே சொல்லிட்டேன், மூணு பேர் சொல்லிட்டேன், சங்கர, ராமானுஜம், மத்வாச்சாரியம். இன்னும் வேற யாருன்னா இருப்பாங்களே, யாருன்னா இருக்காங்களான்னா இருக்காங்க. இந்த ஆச்சாரியர்களையே நம்ம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் வி கேன் ஸ்பிளிட் இன் டு டூ செக்ஷன். இந்த மாதிரி பண்ணியிருக்கவங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்கள கொஞ்சம் பாதி பேரை, இவங்கள பாதி பேரை பிரிச்சிடலாம். எப்படி பிரிக்கலாம்னா, யார் யார் வேதத்தை ஒத்துன்ட்டு இந்த ஆறு ஃபிலாசபி, மீன்ஸ் ஜீவன், ஜெகத்து, பிரம், ஈஸ்வரன், பந்தம், மோக்ஷம், சாதனம், இதை தன்னுடைய ஃபிலாசபியில் வச்சுருக்காங்களோ, வேதத்தை ஒத்துக்கொண்டு செஞ்சாங்களோ, அவங்களுக்கு பேர் என்ன? ஆஸ்திகவாதீனக. நான் வேதத்தை ஒத்துக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு நான் ஃபிலாசபியை டிஃபைன் பண்ணுறேன். எனக்கு வந்து ஜீவன்னா என்னன்னு தேவையில்ல, மோக்ஷன்னா என்னன்னு தேவையில்ல, சாதனம்னா என்னன்னு தேவையில்ல, பந்தம்னா என்னன்னு தேவையில்ல, ஆத்மான இது இதுன்னா எதுவுமே எனக்கு தேவையில்லை, என்னுடைய ஃபிலாசபி நான் சொல்கிறேன் அப்படின்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு பேர் என்ன? நாஸ்திகக. வேதம் அஸ்தி இதி வாதினக ஆஸ்திகக. வேதம் நாஸ்தி இதி வாதினக நாஸ்திகக. ஒன் ஹூ அக்செப்ட்ஸ் த வேதாஸ் ஆர் கால்ட் ஆஸ்திகாஸ். ஒன் ஹூ டசன்ட் அக்செப்ட் த வேதாஸ் ஆர் கால்ட் அஸ் நாஸ்திகாஸ். இப்போ இந்த விதத்தில் ஆறு பேர் இந்த பக்கம் இருக்காங்க, ஆறு பேர் அந்த பக்கம் இருக்காங்க. ஆமாம், பெரிய ஆளுங்க. இந்த டக் ஆஃப் ஆர் விளையாடுவோம்ல நீங்கள், அதே மாதிரி இந்த பக்கம் சமமாக போட்டி போடணும். நல்லா ஒரு ஒரு பையனை வச்சுட்டு பத்து பேர் பிடிச்சி எடுத்துன்னா ஒன்றுமே விளைக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல ஆறு பேர் இருக்காங்க, நமக்கு கை விரலே அஞ்சு தான் இருக்குது, ஆனால் இங்கே ஆறு பேர் இருக்காங்க. நான் எக்ஸ்ட்ரா தான் ஒரு விரலை வச்சுக்கணும். ஆறு மதங்கள் இந்த பக்கம் ஆஸ்திகர்களாக இருக்காங்க, ஆறு மதங்கள் இந்த பக்கம் நாஸ்திகர்களாக இருக்காங்க. இவங்க யார் யார் அப்படின்னா, ஆஸ்திகாஸில் சாங்கிய, யோக, நியாய, வைசேஷிக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச. ஓகேங்களா? இதை எப்படி சொல்லணும்னா, எப்போவுமே சொல்லும்போதே சாங்கிய யோக, நியாய வைசேஷிக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச டக்குன்னு ஞாபகம் வந்துடும். ஏன்னா ரெட்டை ரெட்டை பிள்ளைங்க மாதிரி இதுங்களா, ட்வின்ஸ் ட்வின்ஸாக வந்ததுங்க. சாங்கிய யோக, நியாய வைசேஷிக, பூர்வ மீமாம்ச, உத்தர மீமாம்ச. அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் ஒரு ஆறு பேர் இருக்காங்கல்ல, அவங்க யார் யாருன்னு சொல்கிறேன்? சார்வாக்காஸ், சௌத்ரந்திகாஸ், வைபாஷிகாஸ், யோகாச்சாராஸ், மாத்யந்திகாஸ். ஓகேங்களா? அர்த்தாகா, அதாவது அர்த்தாகனா ஜெயினாஸ்னு சொல்லுவாங்க அவங்க. இந்த ஆறு பேரும் நாஸ்திகாஸ். என்ன சுவாமி, ஜெயினிசம் கூட நாஸ்திகத்தில் இருக்கான்னா? ஆமாம், பிகாஸ் தே டோன்ட் அக்செப்ட் த வேதாஸ். நமக்கு வந்து புத்திசம்லையும் இருக்குது இல்லை, ஏன்னா மத்தியாந்திகா யோகாச்சாராஸ்லாம் இருக்காங்க பாருங்கள், இவங்களும் புத்திசம். இப்போ நம்ம இவங்களெல்லாம் பார்த்துட்டு உள்ளார போவோம், ஏன்னா இட் வில் பி கனெக்டட் டு யுவர் வேதாந்த சாரா. அகெயின் ஐம் டெல்லிங். ஸோ இந்த நாஸ்திகாஸ், இந்த ஆஸ்திகாஸ் ஆறு பேரும் சேர்ந்து இருக்கிறவங்க. இப்போ ஓரளவுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம், நம்ம எல்லாத்தையும் முழுக்க படிக்க முடியாது, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார போகலாம்ல. அப்போ
சாங்கிய யோகத்தை உருவாக்குனது யாருன்னா கபில மகரிஷி. ஓகேங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் நான் பின்னாடி சொல்கிறேன். சாங்கிய யோகத்தை உருவாக்குனது கபில மகரிஷி. அதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட, இப்போ அவங்க நான் என்ன சொன்னேன், ஆறு, ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரா, பந்தம், மோக்ஷம், சாதனம், இந்த அஞ்சுத்தையும் அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கணும். வேதத்தின் துணை கொண்டு பண்ணியிருந்தால் அவங்க ஆஸ்தி காசு, அதில் தான் சாங்கிய யோகம் வருது. இந்த சாங்கிய யோகத்தை உருவாக்குனவர் யாருன்னா கபில மகரிஷி அப்படின்றவர். இந்த கபில மகரிஷி உருவாக்குன அந்த பாஷ்யம் இருக்கு பாருங்க, அந்த ஃபிலாசபி இருக்குல்ல, அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். இப்போ சங்கர மதம் உருவாச்சு, அதுக்கு பேர் என்ன வச்சோம், அத்வைதம். ஏன்னா உங்களுக்கு இருக்கிறது சீக்கிரமாக தெரியறதுக்காக நான் அதை சொல்கிறேன். ராமானுஜ சுவாமிகள் வந்தார், அவர் உருவாக்குனதுக்கு விசிஷ்டாத்வைத்தம்னு வச்சார். அப்போ சாங்கியம்னு ஒருத்தர் சொல்கிறீங்க, கபில மகரிஷின்னு ஒருத்தர் சொல்கிறீங்க. யார் இவர் அப்படின்னா, ஈஸ் த ஆத்தர் ஆஃப் சாங்கிய காரிகா. அவர் எழுதின புஸ்தகம் பேர் ஈஸ்வர கிருஷ்ணா. அதுக்கு இன்னொரு ஒரு பேர் என்னென்னா சாங்கிய காரிகா. இன்றைக்கும் அது நாங்கள் ட்ரைனிங் சென்டர் இருக்கும்போது எனக்கும் அந்த புஸ்தகம் கிடச்சிது, படித்தோம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாங்கிய காரிக்காவை தான் சாங்கிய மகரிஷி கபில மகரிஷி தேவஹூதி என்னும் தன்னுடைய திருத்தாயாருக்கு சொன்னதாக சொல்லுவாங்க. எங்கே? பாகவதத்தில் இருக்கு. சாங்கிய மகரிஷியும் ஒரு அவதாரம். யாருடைய அவதாரம்? பெருமாளுடைய அவதாரம். அடுத்தது யோகம். யோகம்னாவே உங்களுக்கு உடனே ஒருத்தர் ஞாபகம் வந்துடுவார், யாரே, பதஞ்சலி. ஆமாம், அவர் தான், வேறு யாருமே இல்லை, அவரே தான். ஏன் இந்த பதஞ்சலி இல்லை, அப்போ நீங்கள் டிவியில் போடுற பதஞ்சலின்னு சொல்லிட்டு போகிறேன். யோகம்னாவே பதஞ்சலி மகரிஷி. அவர் வந்து ஆதிசேஷனுடைய அம்சம். ஓகேங்களா? வியாசர் அவருக்கு பாஷ்யக்காரர் இருந்தார். அடுத்தது நியாயசாஸ்திரம். நியாய சித்தாந்த நியாயத்தை சாஸ்திரத்தை இதே அந்த ஆறு தத்துவம் சொன்ன பாருங்க, ஜீவன், ஜகத்து, ஈஸ்வரா, அப்புறமா என்னது, மோக்ஷம், பந்தம், சாதனம், இது ஆறுத்தையும் கௌதம மகரிஷி கொடுத்தார். அவர் எழுந்த அந்த புஸ்தகத்துக்கு பேரு வாத்ஸ்யாயனா அப்படின்ற மகரிஷி கிட்ட கொடுத்து அதை எழுத சொல்லிட்டார். அதனால அந்த கமெண்ட்டிக்கு பேரும் இன்னைக்கும் வாத்ஸ்யாயனான் தான் சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஓகே, இப்போ நம்ம சாங்கியம் பார்த்துட்டோம், யோகம் பார்த்துட்டோம், நியாயம் பார்த்துட்டோம் சார். அடுத்தது வைசேஷிகா. வைசேஷிகா அப்படின்றத உருவாக்குனவது பேரு கனாதா அப்படின்றவர். ஓகேங்களா? கனாத மகரிஷி. அவர் பண்ண அந்த கிரந்தம் எப்படி போச்சுன்னா, பாஷ்யக்காரரா அதுக்கு இருந்தவங்க யாருன்னா பிரஸ்தாபாதா அப்படின்ற. இதெல்லாம் கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன் சுவாமி இதெல்லாம் நீங்க சொல்றீங்கன்னா, சும்மா டைம் பாஸ் பண்ணல, வேற வழியில் இருக்கு இவங்களாம் பண்ண. ஏன்னா இப்ப அந்த புஸ்தகம்லாம் இல்லை, வேற விஷயம் இருக்குன்னா இருக்கும், யாருக்கும் நம்மளாம் படிக்கிறதுக்கு இல்லை. பூர்வ மீமாம்சா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பூர்வ மீமாம்சனா வேதத்தின் பூர்வ பாகம், அதாவது கர்மகாண்டம். ஓகேங்களா? இந்த இதுவை உருவாக்குனவர் பேரு ஜெய்மினி. ஜெய்மினின்றவர் ஒரு ஆண் தாங்க, அது பேர் தான் கொஞ்சம் ஃபீமேல் மாதிரி இருக்கும், ஜெய்மினி மகரிஷி. ஓகேங்களா? அவர் எழுதின அந்த இதுக்கு பேர் சபர வாம்சி. இதுக்கு இன்னொரு ஒரு புஸ்தகமும் இருக்குது, அது அடியனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, டெல்லியில் இருக்கும்போது அதை எடுத்து படித்தேன். குதூகல விருத்தி அப்படின்னு இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், பேர் தான் குதூகலமாக இருக்கும், ஆனால் படிச்சிங்கன்னா தலைவலியாக இருக்கும். குதூகல விருத்தி, ஆறு வால்யூம் மொத்தம், சூப்பராக இருக்கும். டெல்லியில் கிடைக்கிறது இப்பயும் இருக்கு. உத்த இப்போ வந்து சாங்கிய யோக நியாய வைசேஷிக்க பூர்வ மீமாம்சம் முடிச்சிட்டோம். அடுத்தது இனிமே இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத பேர் விட்டுருங்க, இனிமே தெரிஞ்ச பேராக வரப்போகுது, உத்தர மீமாம்சா. இந்த உத்தர மீமாம்சது வேதாந்தத்தை பற்றி படிக்கிறது. இந்த வேதாந்தத்துலேயும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜீவன்னா யாரு, ஜெகத்னா என்ன, ஈஸ்வரன்னா யாரு, பந்தன்னா என்ன, மோக்ஷன்னா என்ன, சாதனா என்னன்னு காமிச்சிருக்காங்க. அதை முதல் முதல் காமிச்சவர் யாருன்னா ஆதிசங்கரருக்கு முன்னாடியே இருந்திருக்குது, ஆனா ஆதிசங்கரால் இது ஸ்தாபிக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியாது, புனரா இது பண்ணது, நிர்மாணம் பண்ணப்பட்டது கோவிந்த பகவத் பாதால். கோவிந்த பகவத் பாதாலுக்கு முன்னாடி கௌடபாதர்னு இருந்தார். கௌடபாதர் அஜாதவாத அத்வைதம்னு வச்சுருந்தார். அது ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு, அதனால கோவிந்த பகவத் பாதால் கொஞ்சம் கஷ்டப்படு வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். கொஞ்சம் சிம்பிளிஃபைட் பண்ணி கொடு சங்கரான்னு அவர் சிஷியங்கிட்ட சொன்னார். சிஷியன் என்ன பண்ணார், பிரஸ்தானத்திரயம்ன்ற இடத்துல ஸ்ருதி பிரஸ்தானம், ஸ்மிருதி பிரஸ்தானம், நியாய பிரஸ்தானம். ஸ்ருதி பிரஸ்தானம் வேதங்கள்,
ஸ்மிருதி பிரஸ்தானம் பகவத்கீதை, நியாய பிரஸ்தானம் பிரம்மசூத்திரம், இது மூணுத்தையும் கையில் எடுத்துட்டாங்க. எடுத்து நல்ல பாஷ்யம் எழுதி அவர் என்ன பண்ணிட்டார், ஜீவன்னா என்ன, ஜகத்துனா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, சாதனம்னா என்ன அப்படின்னு காமிச்சுட்டார். ஓகேங்களா, இதுக்கு சங்கர பகவத் பாதால் பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கு அந்த மதத்துக்கு பேர் என்ன, அத்வைதம். அத்வைதம் ஆனா இல்லைன்னு அர்த்தம். துவைத்தம் அப்படின்னா என்ன, ரெண்டுன்னு அர்த்தம், இரண்டு இல்லாத ஒன்று அப்படின்னதுக்கு அத்வைத்தம். அடுத்தது இதே பிலாசபிலே இன்னொருத்தர் வர்றாரு, நம்ம ஆறு தானே பார்த்தோம், இவர் ஏன் ஏழு சொல்லணும், உத்தரமீமாம்சா தானே அதுலயே அப்படியே எடுத்துன்னு போலாமே. அடுத்தது வர்றார், அவர் பேர் ராமானுஜ சுவாமிகள். அவர் என்ன பண்றார், அவர் என்ன சொல், ஜீவன் ஜகத்து ஈஸ்வரன் மூணு பேர் இருக்காங்கப்பான்னு அவர் ஒரு இது எடுத்துன்னு வர்றார். அதுக்கு பேர் விசிஷ்டாத்வைதம். அத்வைத்தம் தான், ஆனால் இது பியூரிஃபைடு, ஆல்ரெடி இது ஃபில்டர் போட்டிருப்பாங்க, இவர் இன்னும் கொஞ்சம் ஃபில்டர் போட்டிருப்பார். ஸோ பியூரிஃபைடு நான் டியூவலிசம்னு ஆகிட்டாங்க அதை. ஓகேங்களா, இப்படி தான் இந்த மதம்லாம் வந்துச்சு. இப்போ வீல் கோ பேக் டு இவங்க யார்கிட்ட, இப்போ வந்து நம்ம ஆஸ்திகர்களை முடிச்சிட்டோம், இப்போ நாஸ்திகர் பக்கம் போகணும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த நாஸ்திகத்தில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதில் முதல் ஒரு ஆளை நான் எடுத்துக்கிறேன், சார்வாகாஸ், மை க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட். சார்வாக்கா அப்படின்னு ஏன் பேர் வந்ததுன்னா, சாரு வாக்க இதி சாரு வாக்கா, சாருனா என்ன தெரியுங்களா தமிழ்ல, ரொம்ப சாருவா இருக்கான், சமத்தா இருக்கும்னு சொல்றோமே, அதனாலதான் அவனுக்கு சாருன்னு. சாருனா ரொம்ப அப்படி கொல கொலன்னு பேசுவா, வாக்னா வாய், அது பேச்சு. எப்படி பேசுவா அப்படின்னா, அதுக்கு அவங்க ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க, யாவத் ஜீவம் சுகம் ஜீவேத் திருணம் கிருத்வா திருதம் பிபேத். யாவத் ஜீவம் சுகம் ஜீவே, எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கியோ நல்ல சந்தோஷமாக இரு. இவன்லாம் ஏதோ முட்டா போய் மாதிரி கடவுள் இருக்கானா, சாதனை பண்ணணுமா, இதை பண்ணணுமா, அதை பண்ணணுமா, அண்ணன் தேவல் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணு. அப்பமா கிருணம் திருத்தம் பிபேத், கடன் வாங்கினா நெய்யை போட்டுட்டு சாப்பிடு. அவளுக்கு நெய்ன்னது ஒரு காஸ்ட்லி ஐட்டம்ஸ், இப்போ சொன்னீங்கன்னா இப்போ பாலே காஸ்ட்லியாக இருக்கு, அப்புறமா நெய் கிளம்புறது. ஸோ கடன் வாங்கினா நெய்யை ஊற்றி சாப்பிடு. சுவாமி இப்போ யார் கடன் அடைப்பா, அது உயிரோடு இருக்க வரும்போது பார்த்துக்கலாம்டா, பிபி வந்து கொலஸ்ட்ரால் HbA1c மேலே தொடட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகேங்களா, யாவத் ஜீவம் சுகஞ்சீவே, அந்த நல்ல சம்பிரதாயம். இதை வளர்த்தவர் யார் தெரியுமா, ஜாபாலர். இந்த ஜாபாலர் யார் தெரியுங்களா, ராம. அதான் ராமருக்கு தசரத மகாராஜா இறந்துட்டார், காட்டில் போய் பரதன் ராமனை கூட்டிட்டு வரணும்ன்ற போது, எங்கடா இது ராமாயணத்தை காணியம்னு அண்ணா யோசிச்சுட்டு இருப்பார், அதனால நான் ராமாயணம் போயிட்டு வரணுன்றார். ஸோ பரதன் ராமனை கூட்டிட்டு போகணுன்றதுக்காக ரிஷிகள்லாம் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போகிறான், எவ்வளோ பேர் இருப்பாருங்க, பெரிய சேனையை கூட்டிட்டு போகிறான். லக்ஷ்மணன் பார்த்து பயந்துட்டான், ஐயோ அங்கே விட்டது போதும்னு, இங்கே வேற சண்டை போட வேண்டாம் போல இருக்குன்னு சொல்லி, ஆனால் உள்ளே போங்க நான் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு வரேன்னு சொல்லி அவன் வில்லை ராமசரன் கொஞ்சம் வெயிட் பண்ணி இறங்கு கீழே, ஏகே பரதன் கீழே போடு, பரதம் வரட்டும் அப்படின்னார். இவன் வந்து அண்ணா வாங்க நான் அயோத்தியாவுக்கு போகலான்னு சொல்லும்போது, எல்லாம் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்க, ஒவ்வொரு வசிஷ்டர் ஒன்று சொல்கிறார், விஸ்வாமித்திரர் ஒன்று சொல்கிறார், அர்த்திரி ஒன்று சொல்கிறார், புலஸ்தர் ஒன்று சொல்கிறார். இப்போ ஜாபால் அங்கே இருந்தார் பாருங்க, இவர் ஏதோ சொல்லணும்ல, ராமா உங்கள் அப்பா சத்தியம் கொண்டாரா, அதுக்காக நீ காட்டுக்கு போனியா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா, நல்ல யவாவாக இருக்கிற, போய் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு கடன் வாங்கினா நெய்யை சாப்பிடு போட்டுன்னு சாப்பிடுன்னு சொன்ன ஏன் முன்னாடியே நீ காட்டில் இருக்கிறைய சத்தியம் பண்ணிட்டேன்னு, சத்தியமாக அதை காப்பாற்றணுமா, செத்து போன அப்பனுக்காக நீ காட்டுக்கு போவியா, என்னடா இது அப்படின்னா. உடனே ராமர் சொன்னார், எங்கள் அப்பா இது வரைக்கும் வாழ்க்கையில் தப்பே பண்ணலன்னு நினச்சேன், உன்ன மாதிரி ஆளுங்கள்லாம் மந்திரியாக போட்டிருக்கான், அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் அப்படின்னு ஒரு தப்பு பண்ணிட்டாரான்னு, இது மாதிரி ஸ்லோகம் இருக்குது, இந்த மாதிரி திட்டிருக்கார். ஸோ அந்த அளவுக்கு, ஏன்னா அவர் சார்வாக்கர், சரி அவரை ஒன்றையும் சொல்ல முடியும், ஏன்னா ஈஸ் அ வெரி குட் ரிஷி, பட் ஆனால் அவர் ஃபிலாசபி அப்படி இருக்குது, யாவத் ஜீவம் சுகம் ஜீவே, அதை விட்டுட்டு காட்டுக்கு போனியா அப்பனுக்காக அப்படின்னார். அதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், இவர் ஒன்று பண்ணியிருக்கார். ஓகேங்களா, இது சார்வாக்க மதத்துக்காக நான் சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது பாருங்கள், சார்வாக்கா அப்புறமா யோகாச்சாரியா, இவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஈஸ்வரன் ஜீவன் ஜெகத்து இது மூணுத்தை தானே முதல்ல தெரிஞ்சுக்கணும், அப்புறமா தானே பந்தம் மோக்ஷன்னா என்னன்னு தெரியும், அவங்க அதெல்லாம் விட்டுட்டாங்க. ஈஸ்வரன் யார் தெரியுமா, நீ தான் அப்படின்ட்டாங்க.
நம்மளும் நினைச்சோம் அத்வைத்தத்தில் அப்படிதான் இருக்கு சாமி. அது வேற விஷயம். அதுக்கு சாதனை என்ன தெரியுமா, உடம்ப வலை என்ன பண்ணு, பதஞ்சலி யோக சுத்திரத்துக்கு போ, சிரசாசனம் பண்ணு, 30 நாளில் பழகு யோகா பழகுவோம் வாருங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுதான் அஷ்டாங்க யோகம், யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான சமாதி. அந்த சமாதியில் சவிசேஷ நிர்விசேஷ சவிகல்ப நிர்விகல்ப எல்லாம் வரும். இத்தானாயம் கற்றுக்கிட்டு அவன் கற்று முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சமாதி கட்டிடுவான். இவன் கற்றானோ இல்லையா சமாதியை அவன் கட்டிடுவான். இப்படி ஒரு ஃபிலாசபி வந்துடுது. இது ஒரு ஃபிலாசபி. அதே போல் சாங்கியம் வந்துச்சு, யோகம். கபில மகரிஷி அவர் ஒன்று கூட சொல்லி கொடுத்துட்டார். வைசேஷிக்காவும் இதே மாதிரி. பூர்வ விமர்சை இதை விட, ஜெய்மினி சாக்கா அது அதை விட சூப்பர். எல்லாமே அவங்க என்ன பண்ணாங்க, கண்டிஷன் போட்டாங்க. டூ 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 ஐ டோன்ட் டூ 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 ஐ டோன்ட் டூ இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெய்மினி சாக்கா முழுக்க அப்படிதான் இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள், அங்கே இருந்தோம் நம்ம, ஏன்னா படித்தோன்னு காமிக்கணும்ல. அப்பப்ப இந்த குதூகல விருத்தி இருக்குல்ல, அதில் ஒரு ஸ்லோகம் வரும், பியூட்டிஃபுல்லான இருக்கும். ஆம்னாயஸ்ய கிருதாந்தத்வாத் அத்ததஸ்ய ஆனர்த்த கியாத் அப்படின்னு ஒரு வார்த்தை. இந்த இதுவுக்கு வந்து சரியான பாஷ்யம். சங்கர பகவத்பாதால் பிரம்மசூத்திரத்தில் இதை கண்டிச்சிருப்பார். அப்போ நான் அது வரும்போது சொல்கிறேன் அதோடைய அர்த்தம் என்னென்னு. அந்த ஒரு ஸ்லோகம் ஒரு சூத்திரம் மட்டும் நிறுத்திட்டேன். ஆம்னாயஸ்ய கிரியார்த்தத்வாத் அததஸ்ய ஆனர்த்த கியாத். வேதத்தை மதிக்கலாம், எவ்வளோ தொலைவு அது உனக்கு நல்லது பண்ணுறதுக்கும் இல்லையா, தூக்கி போட்டு போகன்றோம். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லவங்க அவங்க. ஸோ இப்படிலாம் இருந்தவங்க தான் யாரு, நாஸ்திகாஸ். இப்போ ஆஸ்திகாஸ், ஆஸ்திகாவும் நீங்க பார்த்துட்டீங்க, ஆஸ்திகா முடிச்சாச்சு. இப்போ இவங்களுக்கு போகிறோம். இப்போ நான் ஐ ஆம் கோயிங் டு கிவ் சம் டெர்மினாலஜிஸ். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு டேர்ம்ஸ் இருக்கு, ஏன்னா நம்ம எல்லாமே சாராளமாக சொல்லிகிட்டே இருக்கோம். இப்போ வேதம் சொன்னேன், வேதாந்தம் சொன்னேன், அப்புறமா வே உத்தர மீமாம்சா பூர்வ மீமாம்சான்லாம் சொன்னேன். வாட் இஸ் மீன் பை தட் மீமாம்சா அப்படின்னா, ஒரு குழந்தைகிட்டா மீமாம்சனா மீனும் மாம்சமும் இருந்தால் மீமாம்சா அப்படி கிடையாது, விசாரம்னு அர்த்தம். என்கொயரி டு என்கொயர் அபவுட் அப்படின்னா, யார்கிட்ட போய் என்கொயரி பண்ணும், ஏதாவது டயல் பண்ணி என்கொயரி பண்ணணுன்னா, நமக்கு நாமே இன்சைடில் அந்த வார்த்தையை உள்ளார போட்டு என்கொயர் பண்ணால் அதுக்கு பதில் தெரியும். அதுக்கு பேர் தான் என்ன, மீமாம்சா. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, மீமாம்சா விசாரா அப்படின்னு இருக்கும். விசாரம்னாலும் அதே தான், என்கொயர் டு என்கொயர்னு அர்த்தம். அடுத்தது வேதம். வேதம்னா டு வித் டு நோ, ஓகேங்களா. வேதாந்தம் அப்படின்னா வேத்தியத்தே அனேன இது அந்த அப்படின்றாதீங்க, எனக்கு இப்படி கூட பிரிப்பாங்க சரி. வேதத்தில் இருக்கக்கூடிய அந்த பாகத்துக்கு வேதாந்தம்னு பேர். அதுக்கே இன்னொரு பேர் இருக்குது, என்னது, நீங்கள்லாம் கீதா ஸ்டூடெண்ட்ஸ், உபநிஷத்து. உப நீ சத்து, உப அப்படின்னா கிட்ட சமீபத்தில் அழிச்சு, நீ நிச்சயமா, ஓகேங்களா. சத்து, சத்துன்னு தாத்து, சதேர் தாத்து. உப நீ பூர்வ பிரத்யசி அப்படின்வாங்க, அதுக்கு பிப்ரத்தியாந்தம் வேறு உள்ளார உட்காந்துருக்கு. உப நீ சத் அப்படின்னா ஆத்ம வித்யான்னு அர்த்தம், சத் வித்யா ஆத்ம வித்யா. டு நோ அவர் ஓன் செல்ஃப், ஓகேங்களா. அடுத்தது இதை இப்போ நீங்கள் உபநிஷத்துனா என்ன, வேதம்னா என்ன, வேதாந்தம்னா என்ன, உபூர்வ விமம்சம் உத்தர விமம்சம் கற்றுனீங்க. இது கூட இன்னொன்று இருக்குது, சூத்திரம் சூத்திரம்னு சொல்கிறீங்களா, அது என்ன சுவாமி அப்படின்னா, அல்பாட்சரம் அசந்தித்வம் சாரவத்து விஸ்வதோமுகம் அஸ்தோபம் அனவலம்பம் ச சூத்திரம் சூத்திரம் விதோ விதுகு அப்படின்வா. இட் திஸ் இஸ் த ரூல்ஸ், அப்படியே டெர்மினாலஜி எடுத்துட்டாங்க. அல்பாட்சரம் கொஞ்சோண்டு அக்ஷரம் தான், அல்பம்னா எது தமிழ்ல திட்டு வாங்க, அல்பமா இருக்கேன் அதான், கொஞ்சமா ஸ்டிஞ்சியா வேர்ட்ஸ் எடுத்துப்பாங்க. எடுத்துக்கிட்டு அசந்தித்வம் அதை எடுத்து பாத்தீங்கன்னா அப்படியே பெருசா வந்துடும், ஓகேங்களா. சாரவத்து விஸ்வதோமுகம், அதோடைய சாரம் குட்டியா தானே இருக்கு, ஆனா எடுத்து பார்த்தா என்ன ஆகும், விஸ்வதோமுகம் விஸ்வதப்பா சம்பாகுபியாம் சமதி அப்படின்னு வேதம் சொல்லுது. வாமனன் குட்டி பையனாக தான் இருந்தான், வரும்போது அவன் கொடை மட்டும்தான் இருக்கு, ஆளியே காணும், அந்தளவுக்கு குட்டியாக இருந்தான். டுவாஃப்னு சொல்லுவா பாருங்க, அந்த டுவாஃப்னுலாம் பார்த்தாலாம் யாரும் அது இவ்வளோ குள்ளமாக போகிறான்னு, இவங்களே பார்த்து அவங்கள பார்த்து சொன்னாலாம், யார் வாமனனை பார்த்து என்னடா இப்படி இருக்கான்னு. ஆனால் ஒரிஜினலி அவர் பேர் வாமனன் கிடையாது, தெரியல, விக் உபேந்திரன், உப இந்திரன். இந்திரனுக்கு தம்பியாக பிறந்ததுனால உப இந்திரன் அவங்க அம்மா பேர் வச்சாங்க. அவங்க அம்மா எவ்வளோ கில்லாடி பாருங்கள், இந்திரனை காப்பாற்றுக்கிறதுக்கு தான் நீ பிறந்திருக்க, அதனால உன் பேரே அவனை காப்பாற்றணும் காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு பேர் வச்சிட்டான். ஆனால்
கிருஷ்ணாவதாரத்தில் இது பாகவதத்தில் வருது, 10வது ஸ்கந்தத்தில் வரும். கிருஷ்ணாவதாரத்தில் ருக்மிணி கிட்ட சொல்லும் போது தான் சொல்கிறாங்க, கண்ணே ஒரு காலத்தில் நான் குழந்தையாக பிறந்தேன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறக்கும்போது நான் ரொம்ப குள்ளமாக பிறந்துட்டேன், எனக்கு உபேந்திரன்னு பேர் வச்சாங்க, இந்திரனுடைய தம்பி இந்திரனுடைய தம்பின்னு, ஆனால் யாருமே என் பேரையும் கூப்பிடலன்னா. உடனே ருக்மிணி கேட்டால், அப்போ உன்னை எப்படி கூப்பிட்டாங்க, கண்ணன்னு கூப்பிட்டாங்களா, திருட்டு பையனு கூப்பிட்டாங்களா, என்னடா கூப்பிட்டாங்கண்ணா, எல்லாம் என்ன வாமனா வாமனா வாமனான்னாங்க. ஆக்சுவலி வாமனா குள்ளம், குள்ளன் குள்ளன் அர்த்தம். ஸோ அப்படி எதுக்கு இது வந்துச்சு, வாமனன் எங்கேயோ போயிட்டோம் கடைசியில் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி குள்ளமாக இருக்கான், ஆனால் விஸ்வதோமுகம் அப்படி ஒரு பலிமகா சக்கரவர்த்தி கிட்ட மூணு பாதம் கேட்டுட்டு குடு குடு குடுன்னு அதுவும் பலி சொல்கிறேன்டே, உண்டு குட்டி பாதம் பிஞ்சு பாதமாக இருக்குது, நான் வேணால் மெஷர் பண்ணி கொடுக்குவேன், இல்லை இல்லை எங்காவது எப்போதும் கரெக்டாக மெஷர் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாம் பாருங்க, ஒரு பாதத்திலேயே இந்த பக்கம் முஷ்டான், ஒரு பாதத்திலேயே இந்த பக்கம் முஷ்டான், வலி வேர் இஸ் த தேர்ட் ஃபீட் அப்படின்னு கேட்குறான். வைக்கிறதுக்கு இடம் இல்லையென்ன ஒன்று தான். அதே மாதிரி இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா சூத்திரத்தில் குட்டியாக இருக்கும், அதில் எப்படின்னா அரை மாத்திர கம்மியாயிடுதுன்னா ஒரு குழந்தையே பெத்த மாதிரி அவங்க நினைப்பாங்களாம், யாரு ஆத்தருங்கெல்லாம், அப்பா ஒரு காக்கு பதில் இக்கு போட்டுமா, அப்பா ஐ சேவ்ட் ஆற மாத்திர அப்படின்ற ஒரு இடம் இருக்கும், அந்த மாதிரி சேவ் பண்ணி வார்த்தையை குட்டி ஆக்கிடுவாங்க. ஆனால் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பாம் பிளாஸ்ட், சிம்பிளாக சொல்லணும்னா ஆட்டோ பாம். இந்த ஆட்டோ பாம்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி காலத்தில் குட்டி உண்டு இருக்கும், ஆனால் அது வெடிச்சிருந்துச்சுங்க நம்ம தலை காலு எல்லாம் தலைவலி வந்துடும், காது பயின்னு ஒரு சுற்று சுற்று, அதே மாதிரி அதான் ஜிப் ஃபைல் தான், அதே மாதிரி தான் இது கரெக்டாக சொல்கிறார் பார்த்தீங்களா. ஸோ அல்பாட்சரம் அசந்தித்வம் சாரவத்து விஸ்வதோமுகம். அடுத்தது அஸ்தோகம், ஓகேங்களா, அது எப்படி இருக்கு, டிவைட் ஆஃப், ரொம்ப பெரிய இட்டமாலஜிலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளான வார்த்தைங்க, ரொம்ப அப்படியே சரி ஓகே. ஏன்னா சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து இங்கிலீஷில் பண்ணுவாங்க, இதை பெரிய வார்த்தையை சின்னதாக ஆக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையுடைய ப்ரொனன்சேஷனை மாற்றி விட்டுருவான், எந்தோசி ஆஸ்டிகலி அப்படின்னு தான் ஃபுல் வேர்டு, இவன் என்ன சொல்லுவான், எந்தூன்வான், அது என்ன இது, அப்பமா அதுவும் தப்பாக சொல்லுவான், எந்தூன்னதே பிறகு அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்ம், வேர்ட்ஸும் சிம்பிளஸ்டாக தான் இருக்கும். பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சூத்திரம் பார்க்கலாம், அதாத்தோ பிரம்ம ஜிக்னியாசா, அத்த ஃபஸ்ட் வேர்டு, அத்த செகண்ட் வேர்டு, பிரம்ம சிம்பிளஸ்ட் வேர்டு, ஜிக்னியாசா ஞாத்து மிச்சா ஜிக்னியாசா முடிஞ்சு போச்சு, இதில் வந்து ஒரு பெரிய கஷ்டமே இல்லை. அத்த அத்தாத்தும் இருக்குல்ல, அதில் ரெண்டு அத்தை இருக்கு, ஃபஸ்ட் அத்த அத்த மீன்ஸ் செகண்ட் தா, தமிழ்நாட்டில் இருந்தால் எல்லாம் ஒரே அத்வைத்தமாக இருக்கும் அங்கேயும். ஸோ அத்த அத்த பிரம்ம ஜிக்னியாசா, ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளஸ்ட் வேர்டு, ஏதோ பெரிய வேர்டெல்லாம் ஒன்றுமே போடல, அப்போ சிம்பிளஸ்ட் வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அழகான மீனிங் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க, அதனால அதுக்கு பேர் என்ன சூத்திரம்னு பார்த்தீங்க. இப்போ அடுத்தது சுவாமி சில பேர் பாஷ்யன்னு எழுதுறாளே, இப்போ வியாசாச்சாரியார் எழுதியிருக்கார், அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், வியாசாச்சாரியார் பண்ணது பிரம்மசூத்திரம், அந்தந்த வேதத்துல இருந்து மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் என்ன பண்ணிட்டாரு, குட்டி குட்டியா வேர்ட்ஸ் மாதிரி போட்டார், ஆனால் இந்த வேர்ட்ஸுங்களுக்கெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்காக இவர் என்ன பண்ணார், சங்கர பகவத் பாதால் பாஷ்யம் எழுதி வச்சிருக்கார், ராமானுஜர் பாஷ்யம் எழுதியிருக்கார், ராமானுஜர் எழுந்த பாஷ்யத்துக்கு பேர் என்ன, பேரு ஸ்ரீபாஷ்யம், சங்கராச்சாரியர் எழுதின பாஷ்யத்துக்கு பேர் என்ன, சாரீரக மீமாம்ச பாஷ்யம் ஆர் பாதராயண விருத்தி பாஷ்யம் ஆர் பிரம்மசூத்திர பாஷ்யம், அதுக்கே மூணு பேர் எழுதி வச்சிருக்காரு அவர், எப்படிதான் அவரு தான் எழுதினது எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி மூணு பேர்ல ரிலீஸ் பண்ணி வச்சிருக்காரு, அதே மாதிரி இவரும் எழுதி வச்சிருக்காரு மத்வாச்சாரியரும், பின்னாடி நான் சொல்கிறேன் அதெல்லாம் வரப்போகுது. இப்போ இந்த பாஷ்யம் எழுதுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் ஏதாவது டெர்மினாலஜி இருக்கா, இப்படி தான் எழுதணும்னு ஏதாவது டெர்மினாலஜி இருக்கான்னா இருக்கு. எப்படி இப்போ சூத்திரத்துக்கு நம்ம சொன்னோம், குட்டியோட தான் இருக்கணும், அசந்தித்துவமாக இருக்கணும், அல்பாட்சரமாக இருக்கணும், சாரவத்து அதை உடச்சா பெரிய வார்த்தைங்களாக வரணும் அப்படின்னு, அதே மாதிரி பாஷ்யத்துக்கும் இருக்குது. பாஷ்யத்துக்கு என்ன இதுனா, சூத்ரார்த்தே வர்ணத்தே எத்த வாக்கியம் சூத்ரானு காரிதஹ ஸ்வபதானி ச வர்ணான் வர்ணியதே பாஷ்யம் பாஷ்ய விதோ விதுஹு. பியூட்டிஃபுல்லான சூத்ரார்த்தே, அந்த சூத்திரமாக இருக்கிற வார்த்தைகளை எடுத்து அப்படி பிரித்து போட்டிங்கன்னா வர்ணியதே எத்த, அதை எடுத்து போட்டிங்கன்னா சூத்ராணி கராபி,
அதை பிரிச்சு அந்த வார்த்தையை தான் நீங்க எடுக்கணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க எடுக்கணும். இப்ப அத சப்தம்னு பார்க்கும்போது அத இதி அப்படின்னு சொல்லி அவர் பிரிச்சு வைப்பார். ஜிக்ஞாசா, ஜிக்ஞாசா ஞாது மிச்சா ஜிக்ஞாசா அப்படின்னு அந்த பாஷத்தை எழுதி வச்சிருப்பார். ஸோ யாஸ் டு ஃபாலோ த ரூல்ஸ், யாஸ் டு ஃபாலோ த அமரகோஷா ஆர் நிருக்தம் அண்ட் த ஒரிஜினல் சூத்திரம் அண்ட் அலாங் வித் தட் யாஸ் டு ஃபாலோ த சிக்ஸ் பிரின்சிபல். வாட் ஆர் தே? பிரம்மன், ஜீவன், ஜகத்து, பந்தம், மோக்ஷம், சாதனம். இது சொல்லணும். பாருங்க எவ்வளோ பெரிய வேர்டு. இதனால தான் அவங்க ஆச்சாரியர்கள்ன்றோம். ஓகேங்களா? இப்போ இதே மாதிரி பாஷ்யத்துக்கு பார்த்துட்டே ஓகே. இந்த மாதிரி வேற என்ன யார் யாரெல்லாம் எழுதியிருக்காங்கன்னா, சங்கராச்சாரியர் எழுதினதுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ பாதராயன விருத்தி, மீமாம்சாரா, சாரீரக மீமாம்சா, அடுத்தது என்னது, பிரம்மசூத்திரம். ஓகேங்களா? இதெல்லாம் அவருடைய பேர். அதே மாதிரி ராமானுஜர் எழுதினார், அந்த புக்குக்கு பேரே என்ன, ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்னு எழுதிட்டார். மூணாவது இவர் எழுதினார், மத்வாச்சாரியர் எழுதியிருக்கார். அவர் என்ன பண்ணார், அதுக்கு ரெண்டு விதமான பாஷ்யம் எழுதியிருக்கார். அதுக்கு ஒன் இஸ் ஸ்ரீபாஷ்யம், புராண பூர்ண பிரஜ்ய பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டு, ஆஸ் நோன் அஸ் ஸ்ரீபாஷ்யம் அண்ட் பூர்ண பிரஜ்ய பாஷ்யம் அப்படின்னு. இப்போ இது மாதிரி யார் யாரெல்லாம் எத்தனை முறை பாஷ்யம் எழுதியிருக்காங்க நமக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், நாஸ்திகாஸ்னா யாரு, ஆஸ்திகாஸ்னா என்னென்ன. ஓகேங்களா? இப்போ நான் அதுக்குள்ளாரையும் ஃபில்டர் பண்ணுறேன். இன்னொன்று, அத்வைத மீன்ஸ் பூர்வ உத்தர மீமாம்சா. நான் என்ன சொன்னேன், வேதம், வேதத்துக்கு நான்கு அங்கம், அந்த அங்கத்துக்கு கீழே இருக்கிறதுங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு அங்கம்லாம் இருக்கு. அந்த ஆறு அங்கத்துக்கு கீழே இருக்கிறது தர்சனம் சொன்னேன். அந்த தர்சனத்தில் இருக்கிறதுங்களுக்கெல்லாம் நான் என்னென்னு சொன்னேன், ஆஸ்திகாஸ் நாஸ்திகாஸ்னு பிரித்தோம். அந்த ஆஸ்திகாஸில் போய் பார்த்தேன்னா நியாய வைசேஷிக யோக சாங்கிய பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சா. இந்த உத்தர மீமாம்சா மட்டும் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் அதர் திங்ஸ். ஏன்னா அதெல்லாம் போயாச்சு, சங்கரருக்கு முன்னாடியே இதெல்லாம் செத்து போயாச்சு. சங்கரன் வந்து இன்னும் பாதி பேரை கொண்டுட்டார். கொண்டுட்டார்னா தர்க்க ரீதியாக வாக்குவாதத்தில் இறங்கி எல்லாரையும் இது பண்ணிட்டார், ஆர்கியூ பண்ணி எல்லாரையுமே அந்த மதத்தெல்லாம் ஃப்ளாட் பண்ணிட்டார். ஆனால் அவருக்கு அப்புறமா வந்தவங்கெல்லாம் நிறைய பேர் திரும்பவும் வேற வேற பேரில் உருவாக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் யாருன்னு இப்போ அதையும் பார்த்துடலாம். அடுத்தது இப்போ அது இவரையும் முதல்ல சொல்லி தான் நம்ம சொல்ல முடியும். அத்வைத்தம் அப்படின்ற ஒரு ஃபிலாசபி, உத்தர மீமாம்சால வேதத்தை ஒத்துன்றவங்க, வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணவங்க யாருன்னா, முதல் பண்ணது சங்கர பகவத் பாதால். அவர் எழுதின பாஷ்யத்துக்கு பேர் என்ன, சாரீரக மீமாம்ச பாஷ்யம். இப்போதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இதுக்கப்புறமா இன்னொரு மதம் வந்துச்சு, அந்த மதத்துக்கு பேரு பேதாபேதம். ஏதா புரிஞ்சுதுங்களா? சமயம் எதோ எச்சத்து பண்ண மாதிரி இருந்துச்சு. பேதாபேதம், அந்த பேதாபேதம்ன்ற புக்கை எழுதினவர் பேரு பாஸ்கராயா. ஓகேங்களா? அந்த பாஸ்கரா எழுதின புக்குக்கு பேரே என்னன்னா பாஸ்கராய பாஷ்யம். இன்னைக்கும் நான் அதை படிக்கும்போது பார்ப்பேன், பாஸ்கரபாய பா, அதுக்கும் பா இதுக்கும் பா. நான் என்ன திரும்ப பண்ணுவேன், பாபான்னு போடுவேன், பாபா பிளாக் ஷீப். அதே மாதிரி பாபா, அந்த பாபா அதெல்லாம் படிச்சுட்டா அவங்க பாபா ஆயிடுவா. அடுத்தது விசிஷ்டாத்வைதம். இப்போ அண்ணா வந்துருவார் பாருங்க பிள்ளாரு. விசிஷ்டாத்வைதம் அதை எழுதினவர் யாரு, எம்பெருமானார் ராமானுஜர். சேர்த்து சொல்லணும், அவர் எழுந்த பாஷ்யத்துக்கு பேர் என்ன, ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு அவரே சொல்றார். அவரே எழுதியிருக்காரு அதுக்கு பின்னாடியே, அகில புவன ஜென்மஸ் தேம பங்காதிலீலே வினத வீர்த பூத பிராதரைக்ஷ தீக்ஷே சுதி சிறிய சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசி பௌதமோம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா அப்படின்ற இடத்துல அதுக்கு முதல் ஸ்லோகம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சொல்லும் போது சொல்றாரு, பாராச்சரிய வச்ச சுராம்புஜம் துக்தாக்த மத்தியோத்ருதாம் சம்சாரான விதீபன வியபகதாம் என்ன அப்படி அந்த ஸ்லோகம் வந்துகிட்டே இருக்கும். அதில் சொல்லும்போது இதமயம் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற. அடுத்தது இப்போ நீங்கள் அத்வைதம் பார்த்துட்டே, பேதாபேதம் பார்த்துட்டே, விசிஷ்டாத்வைதம் பார்த்துட்டே, அடுத்தது இன்னொரு மதம் இருக்கு துவைத்தம். துவைத்தம், துவை அப்படின்னா என்ன அர்த்தம், ஏகம், துவை துவைனா ரெண்டு, ரெண்டு தான் அப்படின்றவங்க தான் மத்வாச்சாரியர். அதனால அவங்க எப்பவுமே ரெட்டையில காமிப்பாங்க.
ஓகேங்களா. அத்வைதம், அத்வைதம் எப்பவுமே ஒன்று காமிப்பார், ராமானுஜர் எப்பவுமே மூணு காமிப்பார். அதுதான் சித்து அச்சித்து ஈஸ்வரன் மூணும் இருக்காதுல. இதில் ரெண்டே ரெண்டு தான், ஜீவன் ஈஸ்வரன் ரெண்டே இது மத்வாச்சாரியார். ஓகேங்களா, அவர் எழுதின புக்குக்கு பேர் என்ன? இப்போதான் சொன்ன கொஞ்சம் அதுக்கு முன்னாடி, பூர்ண பிரஜான பாஷ்யம். ஓகேங்களா, அடுத்தது இதுக்கு மேலே தான் தலை சொறியறவங்களே. சைவ விசிஷ்டாத்வைதம் அப்படி ஒன்று இருக்கு, சைவ விசிஷ்டாத்வைதம். அது என்ன சுவாமி அப்படின்னா, அதை ஸ்ரீகண்டா அப்படின்றவர் எழுதியிருக்காரு. அவர் எழுதின அந்த புக்குக்கு பேரு சைவ பாஷ்யம். ஓகேங்களா, இது வந்து சிவனை வச்சு அந்த பாஷ்யத்தை எழுதிட்டாங்க. ஓகே, அடுத்தது சாக்தா விசிஷ்டாத்வைதம் அப்படி ஒன்று இருக்கு, சாக்த விசிஷ்டாத்வைதம். அவர் எழுதினது எழுதினவர் பேர் என்னன்னா ஸ்ரீபதி அப்படின்றவர். அப்ப அந்த புஸ்தகம் பேர் என்ன? ஸ்ரீகார பாஷ்யம். அது ஸ்ரீ பாஷ்யம், இது ஸ்ரீகார பாஷ்யம். ஓகேங்களா, அடுத்தது சுத்தாத்வைத்தம். ஆக்சுவலி ராமானுஜர் ஏற்படுத்தின பாஷ்யம் மதத்துக்கு பேரே, ராமானுஜருடைய சம்பிரதாயத்தில் நீங்கள் விஷயம் அந்த ஸ்ரீபாஷ்யம் போய் படிக்கும்போது தெரியும், இதம் அகம் சுத்தாத்வைத்தம்ன்ற வார்த்தையை தான் அவர் யூஸ் பண்ணியிருக்கார் பாஷ்யத்தில். ஆனால் பின்னாடி வந்தவங்க அதை விசிஷ்டாத்வைத்தம்னு மாற்றின்ட்டாங்க. சுத்தாத்வைத்தம்னா பியூரிஃபைடு அத்வைத்தம்னாங்க, ஆனால் பின்னாடி வந்தவங்க இதை சுத்தாத்வைத்தம்னே கூப்பிட்டாங்க. அதை யார் தெரியுமா ஃபாலோ பண்ணது? வல்லபாச்சாரியார். இந்த வல்லபாச்சாரியார் ஏற்படுத்திய பாஷ்யத்துக்கு பேர் அனுபாஷ்யம். இதை நீங்கள் கேட்டவொடனே நானும் இதை படிக்கணும்னு பார்த்தோன்னே, அனுபாஷ்யம் அணுனா என்ன? உள்ளுண்டு. ஓகேங்களா, அணுனா லவம், ரொம்ப குட்டியாக இருக்கிறதுக்கு பேர் என்ன? அணுன்னு பேர். அதனால தான் அணுன்னு பேரே கூட வைப்பாங்க பார்த்தீங்களா. ஆனால் அந்த பொண்ணு எப்படி அணு அப்படின்னு பேர். ஆனால் அந்த புக்கை நான் போய் பார்த்தேன் சார், பயந்துட்டேன். 20 வாழ்க்கை ஏன்பா சாமி இவ்வளோ பேச எழுதிட்டு நீ அணுன்னு எழுதிருக்கே, இது லகு இல்லை பிருகத்து, பிருகத் பாஷ்யம் தான் சொல்லணும், ஆனால் அது பேரே வந்து லகு, அணு பாஷ்யம்னு பேர் வச்சுருக்காரு. பயந்துட்டேன், இப்படிலாம் மஞ்சம் பண்ணியிருக்காங்க, அது ஓரளவுக்கு வினையம் இருக்கணும், இந்த அளவுக்கு வினையம் இருக்கக்கூடாது. அணு பாஷ்யம்னு பேர் வச்சுருக்காரு. அடுத்தது அபிபாவ அத்வைதம்னு ஒன்று இருக்கு, அதுக்கு விஜ்ஞான பிக்ஷு அப்படின்றவர் எழுதியிருக்கார். அதனால அந்த புக்குக்கு பேர் விஜ்ஞான பாஷ்யம். அடுத்தது அச்சிந்தா பேதாபேதம் அப்படி ஒன்று இருக்கு, அச்சிந்திய பேதாபேதம். எனக்கு பேதம் இருக்கு, அபேதமும் இருக்கு, அச்சிந்தியமும் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்களுக்கு அதை ஃபவுண்டர் பண்ணது யாருன்னா பாலதேவர். அவருக்கு சில பேர் பாலதேவன்றாங்க, சில பேர் பலதேவன்றாங்க. நான் பலதேவன் தான் எனக்கு ஆச்சாரியன் சொல்லி கொடுத்தார். அவர் எழுந்த அந்த பாஷ்யத்துக்கு பேர் கோவிந்த பாஷ்யம், நல்ல பேர்ல. அடுத்தது சக்தியாத்வைத்தம் அப்படி ஒரு அத்வைத்தம் இருக்கு, அதை எழுதினவர் யாருன்னா பஞ்ச நானன தாரக ரத்னா அப்படின்றவர். அவர் எழுதின அந்த புஸ்தகத்துக்கு பேர் ஸ்ரீபாஷ்யம். ஃபார் த யூடியூபர் பெனிஃபிட், இது எல்லாமே உனக்கு PDF-ஆக கொடுத்து டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன், பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப நீங்கள் நோட்ஸ் எடுக்க முடியாது, கஷ்டம். ஓகே, ஸோ இதுவே பாருங்க, இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க சோர்ஸ் பிரகாரம் 11 பாஷ்யங்கள் இருக்கு. இதில் நாங்கள்லாம் வந்து சனாதன தர்மத்தில் இருக்கிறோம் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு பாஷ்யத்தை நம்ம படிக்கணும். அட்லீஸ்ட் சங்கர பாஷ்யம் இஸ் வெரி ஃபேமஸ், ஆர் ராமானுஜ பாஷ்யம் இஸ் வெரி ஃபேமஸ், ஆர் மத்வாச்சாரிய பாஷ்யம் இஸ் வெரி வெரி பாப்புலர். ஓகேங்களா, இதுக்கு இப்போ நான் இவ்வளோ தூரம் சொன்னேன், சங்கர பாஷ்யம் வச்சுக்கோங்க. சங்கர பாஷ்யத்துக்கே 4 பேர் எழுதியிருக்கான், சுரேஸ்வராச்சாரியார், தோட்டக்கர், பத்மபாதர், அஸ்தாமலக்கர். 4 பேர் எழுதியிருக்கலாம். அதுக்கு பாஷ்யம் ஆனந்தகிரி சுவாமி எழுதியிருக்கார், அதுக்கு பாஷ்யம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. இப்போ ராமானுஜ சுவாமிகளுக்கும் அதே மாதிரி. பூஷணம், பூஷணத்துக்கு வியாக்கியானம், அதுக்கு அவங்க என்ன சொல்லி ரொம்ப பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஆளுங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இன்னும் எழுதிட்டு இருக்காங்கன்ட்டு, முதல் படி, ரெண்டாம் படி, மூணாம் படி, நாலாம் படி, இப்போ என்ன பண்ணா 13 படிக்கு வந்திருக்கு. அத்தனை பேர் வியாக்கியானம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் நினச்சேன் 13 படின்னா, நான் என்ன நினச்சேன் படி இல்லை, இது அவ பாருங்க கடலை தாண்டணும், ஆனால் இதுக்கு பேர் படின்னு பேர் வச்சுருக்கா. அது படி கிடையாது, படினா ஒரு ஸ்டெப் வச்சு மாறிடலாம். இவ ஒவ்வொருத்தர் எழுதின வியாக்கியானத்துக்கு படின்னு பேர். எங்கள் அண்ணா எனக்கு சொல்லி கொடுக்கும்போது சொல்லுவார், சார் அது 11 படியில் இருக்கும் அந்த வியாக்கியானம்னா, அந்த 11 படினா ஏதோ ராக்கில் இருக்கும் போல எழுதுக்கு உள்ளார போய் பார்த்தா கடல் மாதிரி இருக்குது.
அப்ப இத படிக்கிறதுக்கே ஒரு ஆயுள் நாள் பத்தாங். ஃபார் எக்ஸாம்பிள், சங்கர பகவத் பாதார் அவருக்கு பிரம்மசூத்திர பாஷ்யம், பிரம்மசூத்திரம் பிரம்மசூத்திரத்துக்கு சங்கர பாஷ்யம் எழுதியிருக்காரு, ஓகேங்களா, அத்வைத பாஷ்யம். அந்த பாஷ்யத்துக்கு சுரேஸ்வராஜயா வார்த்திகம் எழுதியிருக்காரு, அந்த வார்த்திகத்துக்கு ஆனந்தகிரி டீக்கா எழுதியிருக்காரு, அந்த டீக்காவுக்கு கோபால உபேந்திரன்றவர் டீக்கா எழுதியிருக்காரு, டிப்பணி எழுதியிருக்காரு. இதை படிக்கிறதுக்கே நமக்கு பாதி முடி கொட்டிடுதுங்க, ப்ளஸ் வாழ்நாளே போயிடும். ஆனால் எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, இவ்வளவு பேர் அவங்க வாழ்க்கையை டெடிகேட் பண்ணி, இப்போ ஆனந்தகிரி சுவாமியே வச்சுக்கோங்களேன், அவர் இதை எழுதுறாருன்னா முதல்ல அவர் அங்கே முதல் கிரந்தத்தை படிச்சிருக்கணும், இது சூத்திரத்தை வேதத்தை படிச்சிருக்கணும், அம்மா சூத்திரத்தை படிச்சிருக்கணும், அம்மா பாஷ்யத்தை படிச்சிருக்கணும், அம்மா வார்த்திகத்தை படிச்சிருக்கணும், அப்புறமா தான் டீக்காக்கு வர முடியும். இப்போ இவர் டீக்கால இவருடைய மைண்ட் செட்டை, ஏன்னா அவங்க இருக்கும்போது இவங்க இல்லை, ஸோ அந்த மைண்ட் செட்டில் அவர் என்ன சொல்ல வராருன்றத இன்டர்பிரட்டேஷன் பண்ணணும், புரியுதுங்களா. இதனால தான் இந்த மாதிரி பாஷ்யம் புக்கெல்லாம் யார் படிக்கலாம் அப்படின்னா முண்டிகள், ஏன் குதக முண்டிகி, அவங்களுக்கு தான் இயற்கையாகவே முடி கொட்டுது, நீங்கள் படித்து படித்து கொட்டட்டும் அப்படின்னு விட்டுடுறான்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பெரிய இது இருக்குது. இப்போ இதில் இன்னொரு ஒரு இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பெரிய முக்கால் கிணறு தாண்டிட்டீங்க, இன்னும் ஒரு கால் கிணறு இருக்குது, அதையும் தாண்டிடுங்க. இதுக்கெல்லாம் பூர்வமாக இருக்கிறது யார், முதல் இதுவாக இருக்கிறது பிரம்மசூத்திரம், ஏன்னா அங்கேருந்தானே இவ்வளோ வந்துச்சு, பாஷ்யம் டிப்பணி டீக்கா எல்லாம் இதில் தான் வந்துச்சு. இந்த பிரம்மசூத்திரம் நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படியே அழகாக ஓலைச்சுவடியிலன்னு எழுதி வைக்கல. அந்த காலத்தில் எல்லாருமே காது வழிக்காக கர்ண பரம்பரையாக தானே வந்தது, ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் கேட்பார், இன்னொருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் கேட்பார். இப்போ சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது ஸ்டூடெண்ட், இது என் ப்ரெடிக்ஷன், உடனே நீங்கள் யார் மேலேயும் தப்புலாம் சொல்லக்கூடாது, ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவான், அவனுக்கு பிடிச்ச வார்த்தையை ட்ரஸ்ட் பண்ணி சொல்லுவான், கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையாக இருக்கும்போது லேசாக சொல்லுவான். அப்படி சொல்லும்போது கமா புள்ளி ஸ்டாப்லாம் கிடையாது, ஏன்னா அந்த காலத்தில் அப்படி தான் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அப்படி சேர்த்து சொல்லும்போது கமா புள்ளி ஸ்டாப் கிடையாது. அப்போ ஓலைச்சுவடியில் எழுதுகிற காலத்துலேயும் கமா புள்ளி ஸ்டாப் கிடையாது, ஏன்னா ஓலைச்சுவடியில் ஒரு கமா போட்டிங்கன்னா ஓலைச்சுவடி வஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே கண்டினியூஸாக எழுதுவாங்க. அதனால தான் அந்த காலத்தில் மணிப்பிரபாலம் ஆகட்டும் தேவநாகரி ஆகட்டும் கண்டினியூஸாக எழுதுவாங்க பாருங்கள், இதானியும் ஸ்ரீ 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 அப்படின்னு அந்த ஸ்ரீயே இன்னொரு ஸ்ரீ கூட உட்காந்துருக்கும், மேலே 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 போய் உட்காந்துட்டு இருக்கும், ஓகேங்களா, ஃபுல்லாக அப்படி பேர் எழுதியிருப்பாள். இப்போ எங்கே கமா போடுறது, எங்கே புள்ளி ஸ்டாப் போடுறதுன்னு ஒவ்வொருத்தரும் யோசித்தாங்க. யார் முதல்ல யோசிச்சதுன்னா சங்கர பகவத் பாதர். அவர் என்ன பண்ணார், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அதாதோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாத்திய எதக சாஸ்திர யோனித்வாத் தத்து சமன்வயாத், நாலு சூத்திரம் சொன்னேன், ஓகேங்களா. இப்போ நான் இதை கமா போடாமல் சொல்கிறேன், அதாதோ பிரம்ம ஜிக்யாசா ஜென்மாத்திய எதக சாஸ்திர யோனித்வாத் தத்து சமன்வயாத். இப்போ நான் நீங்கள் எதை வச்சு அதை புரிஞ்சுப்பீங்க, எங்கே நான் ஸ்பேஸ் விடுறனோ ஸ்பாஸ் விடுறனோ பிச் இறங்குதோ அதை வச்சு ஓ அந்த இடத்துல இறக்கிக்கணும். நான் சப்போஸ் அதாவது அப்படி சொன்னேன், என்ன அச்சம் எந்த இடத்துல கமா பண்ணுன்னு புரியாது. இப்போ ஏன்னா அந்த காலத்தில் உங்களுக்கு ரேடியாவும் கிடையாது டெப்ரிகானும் கிடையாது, பட் இதை ஹாவ் டு ரெக்கார்ட் ஆர் சம்வே வி ஹாவ் டு பை ஹார்ட். அப்போ என்ன பண்ணியிருப்பான், அவன் இஷ்டத்துக்கு ஒரு கமா புள்ளி ஸ்டாப் போட்டு வச்சுப்பான். இப்படி பிரிக்கும் போது தான் பிரம்மசூத்திரமே என்ன ஆயிடுச்சு, பிரிஞ்சு போய் ஏகப்பட்ட சூத்திரமாக சில பேருக்கும் கொஞ்சோண்டு சூத்திரமாக பல பேருக்கும் வந்துடுது. ஆனால் சங்கர பகவத் பாதால் பிரிக்கும்போது இயஸ் புட் 555 கமா, ஓகேங்களா. ஸோ அதாதோ பிரம்ம ஜிக்யாசா இஸ் த ஃபஸ்ட் சூத்திர, லாஸ்ட் சூத்திரம் என்ன தெரியுங்களா, நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, இதுதான் கடைசி சூத்திரம். எப்போவுமே ஒரு வேதத்தில் ரெண்டாவது முறை ஒரு வார்த்தையை சொல்கிறாங்கன்னா அதோட அது முடியுதுன்னு அர்த்தம். ஸோ நச்சபுனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததேன்னு ரெண்டாவது முறை சொன்னதுனாலேயே தெரிஞ்சு போச்சு, தட் இஸ் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு. இப்போ இதுக்குள்ளார் இருக்கிறது அவர் என்ன பண்ணிட்டார், 555 கமா போட்டதுனால இட் பிகேம் ஹவுமனி சூத்ராஸ் ஃபார் அத்வைதீஸ், 555. அழகா பிரிச்சிட்டார் பாருங்க முரளினா. ராமானுஜ சுவாமிகள் வந்தார், சுவாமியே நான் பிரிக்கிறேன், நீங்கள் பிரிச்சல்னா பெரிய இல்லை, நானும் உட்காடுறேன்னு சொல்லி அவர் பிரித்தார். அவர் பிரிக்கும்போது இட் இஸ் கொஞ்சம் அப்படி இப்படி ஏறி வரணும் அப்படின்றதுக்காக அவரும் கொஞ்சம் பிரித்து கொடுத்தார். அவர் பிரிக்கும்போது இட் பிகேம்ஸ் 562 எக்ஸ்ட்ரா போயிடுச்சு, அது 562 சூத்திரமாக மாறி போயிடுது, ஓகேங்களா. அடுத்தது மத்வாச்சாரியார் வந்தார், எப்பா ஏன்றி இதே நீங்கள் நான் சரியாகவே பிரிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் நியாயம் படித்தவர். ரொம்ப இன்றைக்கும் மத்வாச்சாரிய பரம்பரையில் தான் நியாயசாஸ்திரம் தெரிஞ்சுக்கணுன்னு வாங்க, அவ்வளோ புடம் போட்டவங்க அவங்க, வந்து கிராமரும் நல்ல நொற்று போட்டவங்க சார்.
அவங்க என்ன பண்ணாங்க, இதை பிரிச்சாங்க. அப்படி பிரிக்கும் போது எவ்வளவு ஆயிடுதுன்னா 545. இங்க வந்து 10 குறைஞ்சே போச்சு அவருக்கு, 562. இவருக்கு எவ்வளோ? 545. சங்கராச்சாரியர் சொன்னார், எப்பா அங்கே இங்கேயும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி, அது அந்த பட்டோதிதர் சொன்னார்ல தீட்சி தர்பார் கிட்ட, எதை தொட்டு நீங்கள் ரா இந்த நாராயணி எழுதணுன்னும் போது எதை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கணும்னா மச்சன் தொட்டு கொடு அப்படின்னார். மச்சன்னா மீன் அர்த்தம், மீனை தொட்டு ஸ்டார்ட் பண்ணினாராம். உடனே அவன் சிஷ்யம் போய் நேராக தீட்சி தர்பார் கிட்ட சொன்னாரான், சாமி என்ன சாமி அவர் நான்வெஜ் தான் சாப்பிட்றாரு, மீனை தொட்டு கொடுங்கன்னு சொன்னார். ஐயா அவர் மீன்னு சொல்லடா, அது என்ன மச்சாவதாரத்துலேருந்து எடுத்து கொடுன்னாரு அப்படின்வாங்க. அதே மாதிரி இவர் என்ன பண்ணார் சங்கரபகத் பார்த்தால், இல்லைப்பா நீ கூட்டி குறைச்செல்லாம் பண்ண வேண்டாம், நான் 555 அப்படின்னு சொல்லி வச்சிருந்தார். அதுதான் இந்த பிரம்மசூத்திரம். இப்போ வி டோன்ட் ஹாவ் டைம் ஃபார் 555 பார்க்குறதுக்கு, ஆனால் அட்லீஸ்ட் அந்த 4 இருக்குல்ல, அந்த முதல் 4 புரிஞ்சுட்டேன்னா ரிமைனிங் 555 நீங்க படிச்சதா அர்த்தம். முரளி சங்கர பகவத் பாதால என்ன பண்ணிட்டாரு, 555 நீ பிரிக்கிறது கஷ்டம், அதனால முதல் 4 நான் இதை கண்டென்ஸ் பண்ணி வைக்கிறேன், இதை படிச்சுட்டேன்னா நீ அதை படிச்ச மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார். அதனால இந்த 4 சூத்திரத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி he has given a magnanimity work called Adhyasa Bhashya, which is known as superimposition. Why we are superimposed? இப்போ நம்ம இதில் மெயின் பாலிசி என்ன பார்த்தோம், ஜீவன்னா என்ன, ஜெகத்னா என்ன, ஈஸ்வரன்னா என்ன, பந்தம்னா என்ன, மோக்ஷம்னா என்ன, சாதனைனா என்ன, அதையே அந்த இடத்துலையும் அவர் கண்டென்ஸ் பண்ணிட்டாரு. நீங்கள் 4 படிக்கணும்னு அவசியம் இல்லை சாமி, இந்த என் இன்ட்ரோவை படிங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், சார் என் லைஃப் முழுக்க நீங்கள் படிக்கணும்னு இல்லை, முதல்ல இன்ட்ரோவை பாருங்கள், அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சு போய்ட்டு நான் யாருன்னு. அந்த மாதிரி ஒரு ஒர்க் பண்ணி வச்சுருக்கார். அந்த ஒர்க்கு பேர் தான் சூப்பர் இம்போசிஷன், அத்தியாச பாஷ்யம் அப்படின்னு. அதை அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ இதுல ஏன் அந்த டிஃபரெண்ட் வந்துச்சு, இவர் 555, இவர் 545, அது 562 போச்சு, அது காரணம் என்னென்ன, அதையும் பின்னாடி நான் வரும்போது சொல்றேன் நான். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஆர் கோயிங் டு சி டுடே. ஐ ஹவ் கிவன் ஏ ஸ்மால், வெரி ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் ஒன்லி. தேங்க்யூ. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.